கமல்ஹாசனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், பிகாஸ் அவர் வந்துட்டு இப்போ புதுசாக நிற்கிறாரு. நான் வந்து மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஓட்டு போடலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வயசானவங்கலேருந்து இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டவங்க அம்மாவுக்கு தான் எங்கள் தொகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க. வானதி அம்மா தான் ஜெயிப்பாங்க, எங்கள் தொகுதிக்கு வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க தானே இப்போ அம்மாவுக்கு நிற்கிறாங்க. ஏன்னா அவர் பி டீம் ஜெயிக்கட்டும் ஏ டீம் தோக்கட்டும் நம்முடைய பார்வை. கமல்ஹாசன் புதுசாக வந்து நிற்கிறாரு, நான் அவர் நல்ல ஆட்சி செய்வார்னு எங்களுக்கு உறுதியாக நம்புகிறோம். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மேலே யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகுது. தெற்கு தொகுதியை சேர்ந்த இந்த தொகுதியில் புதிய வாக்காளர்களுடைய மனநிலை அரசியல் கட்சிகளை தவிர புதிய ஊக்கம் கொடுத்து புதிய ஆளுகளை வரவேற்க எல்லோரும் முழுமனிருக்கிறார்கள். நான் முதல் வாக்காளர்னால நான் அவருக்கு தான் கண்டிப்பாக போடுவேன். அவர் வந்து அவர் இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு எழுச்சி கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். அவர் வந்தால் நல்லா இருக்கும். மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி முறை பார்த்துட்டோம், அவங்க பதவியிலிருந்து என்னென்ன செய்தார்கள்னு பார்த்துட்டோம். ஊழல் ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு, அதிகாரம் அளவு கடந்து போயிடுச்சு. ஒரு புது வாய்ப்பு கேட்குறவங்களுக்கு ஏன் கொடுத்து பார்க்கக்கூடாது? அவங்களுக்கு பல முறை கொடுத்துட்டோம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கக்கூடாதான்னு ஒரு எண்ணம். அதனால அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடலான்னு ஒரு ஃபீல். தொகுதிக்கு வந்து நல்லது நிறைய செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, இந்த இடமெல்லாம் ஒரு ரொம்ப துர்நாற்றமாக இருந்துச்சு. முதல்ல இந்த கோவை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. இந்த அம்மா தான் வந்து இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நடிகர் கமல் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர், அதில் ரெண்டு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அவருடைய கொள்கைகள்லாம் மகா பிற்போக்கான கொள்கைகள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜாதி ஒழிப்புக்கு என்ன வழின்னு கேட்டால் இதை இடஒதுக்கீட்டு ஒழித்தாக்கா ஜாதி ஒழிஞ்சிருங்கிறார். அதே மாதிரி நீட்டுக்கு பதிலாக சீட்டு வந்து வேணுங்கிறார். வாய்ப்பு இருக்குது நல்லா. அவர் அவர் கூட நிற்கிறவங்கெல்லாம் எல்லாம் உண்மையாகவும் நேர்மையாளரவாகவும் நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல நிற்கலைன்னா எந்த மாதிரி ஓட்டு போடுவீங்க? நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு போடுவோம். அன்பு தலைவருடைய நண்பராகிய கமலுக்கு வாக்களிக்கலாங்கிற முடிவுக்கு என்னை போல ரஜினிகாந்த் ரசிகர்கள், உண்மையான ரஜினிகாந்த் ரசிகர்கள் நினைச்சிருக்கோம். டெஃபினட்டாக இவர் வந்து வேலை செய்ய மாட்டாருங்கிறதை எதிர்த்து நடந்து ஓட்டு கேட்கிறாருங்கிற அப்பவே இவர் மேலே ஒரு பற்றுதல் எல்லாருக்கும் இருக்குது. உங்கள் மாதிரி பொண்ணுங்க பசங்க உங்களோட ஈக்குவல் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் இது மாதிரி எண்ணத்தில் தான் இருக்காங்களா என்ன? ஆ, கண்டிப்பாக இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் கமல்ஹாசன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அவர் வந்து இவர் வந்து இங்கே நிற்பாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லாரும் இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த வாட்டி நிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு தெரியுது. கமல்ஹாசன் இங்க வந்து தெற்கு தொகுதியில போட்டி போடுறதுனால நீங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடியே அவர் இங்க போய் அவருக்காக தான் போடணும்னு அவசியம் இல்ல, ஒரு புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு கண்டிப்பா என்னுடைய நம்பிக்கை வந்து இந்த தெற்கு தொகுதியில வந்து அம்மா தான் ஜெயிப்பாங்க. எஸ்பி வேல்மணி அவர்கள் தான். போன முறை ரெண்டு மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பிஜேபிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு போட விரும்பாதவர்கள்லாம் இவருடைய வேட்பாளர்களுக்கு போட்டதால் இங்கே கூடுதலாக தனக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதே அரசியல் பின்னணி இருக்குதுன்னு நினச்சிட்டு கோவை தெற்குல வந்து போட்டிடுறார். ஆனால் யதார்த்தம் அந்த அரித்மெட்டிக்ஸ் தான் அவர் வந்து இங்கே போட்டிடுறதுக்கு காரணம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பிஜேபியுடைய நேரடி ஏ டீம் கேண்டிடேட்டு, கமல்ஹாசன் பிஜேபியுடைய பி டீம் கேண்டிடேட்டு. கமல்ஹாசன் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த சந்தோஷமா இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் அந்த மாதிரி இருக்குங்க, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல ஒரு ஆளு தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல ஆளாக நமக்கு கிடைக்குதுன்றது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஜெயிச்சு போயிட்டு சென்னைக்கு போய் குழம்பாக்கத்து உட்காந்து சினிமா நடிக்க போயிடுவார்? இல்லை, எங்களுக்கு வருவார்னு நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் எதுக்கு வந்து செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கையோட ஓட்டு போடுறோம். இப்போ இங்கே கமலுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இந்த ரெண்டு கட்சியும் அதிருப்தியாக இருக்குது. தோழமை கட்சி கொடுத்தனால அதிமுகவிலையும் பிஜேபி கொடுத்தனால அதிமுக அதிருப்தி பார்த்துருப்பீங்க. இங்கே போராட்டமெல்லாம் பண்ணி அம்மன் அரசினுடைய ஆதரவாளர். அதே மாதிரி திமுகவிலையும் காங்கிரஸ் கொடுத்தனால அவங்களுடைய ஸ்பீடு இல்லை அப்படிங்கிறனால திமுகவும் அதிருப்தியாக இருக்குது. அதை வந்து நிச்சயமாக கமலுடைய பிரகாசம்
பிரகாசமாக இருக்கு அவருக்கு இந்த வாய்ப்பு. ஆகவே இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிற வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லா மக்களும் நம்புகிறார்கள். படித்தவர்கள் இளைஞர் மத்தியில் மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும். ஒருத்தரை இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லி நாங்கள் அவருக்கு மாற்றம் நாங்கள் இவருக்கு மாற்றம் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறத முறையடிக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகின்றோம். எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு? வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க நிற்கிறாங்க. அவங்க தாமரை இதில் நிற்கிறாங்க. அடுத்தது ஜெயக்குமார் நிற்கிறாரு. இவர் காங்கிரஸ்ல இருந்து அவர் நிக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாம் உள்ளூர்காரங்க, அவங்கள விட்டுட்டு ஒரு வெளியூர்காரர் கோட்டு போடுறீங்க. உள்ளூர்ல இருந்து அவங்க எதுவுமே பண்ணலல்ல, அதனால அவர் கமல்ஹாசன் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். ஊழலுங்க, ஊழல். இந்த கொரோனாவில் வந்து கட்சிகள் வந்து மக்களை சரிவர கவனிக்கலை, அவங்க தேவைகள் எதுவும் பூர்த்தி செய்யலை, மருத்துவ உதவிகள் கூட உருப்படியாக செய்யலை. இந்த காலகட்டத்திலையும் இப்படி இருக்காங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து கொரோனா எக்கத்தப்பாக போயிட்டுருக்கு, ஒரு பாதுகாப்பு இப்போ கூட மக்களுக்கு இல்லை. ஸோ ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஃபீல். அவர் வந்து எல்லாரும் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஏழு நாளில் வந்து அஞ்சு நாள் அவர் ஊரில் இருப்பார், ரெண்டு நாள் இங்கே இருப்பாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. உண்மையாலுமே அப்போ தான் பேசிக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து அவர் வந்தால் செய்வார், அம்மா மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இளைஞர்களோட இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கமல்ஹாசன் நிற்கிறார். எனக்கு தெரிஞ்சு வயசானவங்கிற பார்த்தா அப்போருந்து இப்போ வரைக்குமே இந்த தொகுதியில் முக்கால்வாசி பேருமே அம்மா தான். அரசியல் ரீதியாக மக்களுக்காக அவரால் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னு நம்ம நம்பலை. இருந்தாலும் அவர் தோற்கடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா வானதி சீனிவாசன் போன்ற பிஜேபி ஆட்கள் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது தான் வந்து இன்னைக்கு பிரதானமான இலக்கு. கமல்ஹாசன் வந்து இந்த தொகுதியில் போட்டி வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்துட்டு அதான் அக்கா சொன்ன மாதிரியே தாங்க, அவருக்கு அவர் வந்து நிற்கனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். உங்கள் சைடில் உங்கள் வயசுக்கு உட்பட்டவங்க பெரும்பாலும் என்ன பேசிக்கிறாங்க இந்த தேர்தலை பற்றி? நாங்கள் அம்மாக்கு தான் போடுவோன்னு பேசிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது கோவை சட்டப்பேரவை தொகுதியின் தொகுதிகளில் வரும் கோவை தெற்கு தொகுதிக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கோவை தெற்கு தொகுதியில்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் நேரடியாக போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மயூரா ஜெயக்குமார், அதிமுக கூட்டணியில் பாஜக கட்சியைச் சேர்ந்த வானதி சீனிவாசன் ஆகிய இருவர் தான் மிக முக்கிய வேட்பாளர்கள். இவர்களை அடுத்து அமமுக சார்பாக சேலஞ்சர் துரை போட்டியிடுகிறார். இப்படியான சூழலில் இப்போது இருக்கும் வெளிப்பாட்டில் முழுமையாக கமல்ஹாசனுக்கு வெளிச்சம் நன்றாகவே பாய்கிறது. இதை முறியடிக்க கடைசி நேரத்தில் இரண்டு நாட்கள் இருக்கும்போது பணம் பாயலாம், வெவ்வேறு சந்தோஷங்கள் பாயலாம், அதன் மூலம் பாமர மக்களை தன் பக்கம் சில கட்சி மற்ற கட்சிகள் இதை இழுக்கலாம், அது ஒருவேளை ஓட்டை மாற்றி போட வைக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். கோவையில் இந்து தமிழ் திசைக்காக இந்த கள நிலவரத்தை தருவது உங்கள் காசு வேலாயுதன். நன்றி.